இந்த வீடியோல நம்ம 10th மேத்ஸ் எக்ஸசைஸ் 2.3ல செகண்ட் சம் பார்க்கறோம். இப் x இஸ் கான்கரண்ட் டு 13 மாட்யூல் 17 கொடுத்திருக்காங்க. சரி, இதை எப்படி நம்ம ஃபார்ம் பண்றதுன்னு பார்க்கலாமா? x கான்கரண்ட் டு 13 மாட்யூல் 17. ஓகே, ஃபார்ம் பண்ணிட்டோம். இதுதான் ஃபர்ஸ்ட். இது அடுத்து என்ன கேட்டிருக்காங்க, 7x minus 3ன்றது என்ன நம்பருக்கு கான்கரண்ட்? அதே மாடியூல் 17 கொடுத்திருக்காங்க. சோ அதை எப்படி எழுதுறது நம்ம? 7x minus 3 எந்த நம்பருக்கு கான்கரண்ட்? இப்ப ஆக்சுவலா நம்ம இந்த இடத்துல x தான் போடணும். ஆனா இங்கேயும் நம்ம x போட்டிருக்கோம். இதே x இங்கே சப்ஸ்டிட்யூட் பண்றோம். அப்ப இங்கேயும் x போட்டா நமக்கு ஒரு கன்ஃபியூஷன் வரும் இல்லையா? அதுக்காக இந்த இடத்த நம்ம y னு போட்டுக்கிறோம். ஓகே, இப்ப ஆக்சுவலா நம்ம y கண்டுபிடிக்கணும். அதுக்கு முதல்ல இது கண்டுபிடிக்கணும், x கண்டுபிடிக்கணும். சரி, ஃபர்ஸ்ட் இதை நம்ம எடுத்துக்கலாம். x கான்கரண்ட் டு 13 மாட்யூல் 17. ஓகே, இப்ப ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நம்ம இப்ப என்ன பண்ணுவோம்? எப்பவுமே யூஸ்வலா நம்ம பண்றது என்ன? ஃபர்ஸ்ட் வந்து கான்கரண்ட்டுக்கு இந்த சைடுக்கு 13 இந்த சைடு கொண்டு வருவோம். அப்போ இந்த சைடுக்கு பிளஸ் 13, கான்கரண்ட்டுக்கு இந்த சைடு வரும்போது மைனஸ் 13 வந்துடும். ஓகே, இதுதான் நம்மளோட அடுத்த ஸ்டெப். இதுல ஒண்ணு டவுட்ஸ் இல்ல இல்லையா? சரி, இப்போ இந்த x மைனஸ் 13 இந்த டேர்ம் வந்து 17 மல்டிபிளா இருக்கும். அது என்னங்க மல்டிபிள் அப்படின்னீங்கன்னா, தமிழ்ல என்ன சொல்லுவாங்கன்னா 17 மடங்கா இருக்கும். அப்படின்னா ஒண்ணு இல்லைங்க, 17th டேபிள் தான் நம்ம மல்டிபிள் சொல்லுவோம். ஏன்னா பாருங்க, 17 ஆரம்பிக்குது. இது இதை வந்து 17 டிவைட் பண்ணா நமக்கு ரிமைண்டர் என்ன கிடைக்கும்? 0 கிடைக்கும். அதுதான் கிடைக்கணும்னு இங்க சொல்றாங்க. ஓகே, அதனாலதான் நம்ம இந்த டேர்ம் வந்து 17 மல்டிபிளா இருக்கும். அப்போ 17 லேனா என்ன இருக்கலாம்? 34. இப்படி போய்கிட்டே இருக்கும். ஓகேவா? இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் இந்த 17 எடுத்துக்கலாம். இதுல இருந்து தானே மல்டிபிள் ஸ்டார்ட் ஆகுது. சோ ஃபர்ஸ்ட் இதை எடுத்து நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ இந்த 17 கிடைக்கணும்னா இந்த எக்ஸுக்கு நம்ம என்ன நம்பரை கொடுக்கணும்? எக்ஸ்ல இருந்து 13 மைனஸ் பண்ணா 17 கிடைக்கணும். ஓகே, இப்போ இதுக்கு ஒரு ஷார்ட்கட் இருக்குங்க. இப்போ இந்த 13 இருக்கு இல்லையா, இந்த 13 கூட இந்த 17 ஆட் பண்ணுங்க. ஆட் பண்ண என்ன கிடைக்குது? 13 கிடைக்குது. இது சும்மா ஷார்ட்கட், நீங்க ரஃப் ஒர்க் பண்றதுக்காக உங்களுக்கு சொல்லி கொடுக்கறது. ஓகே, இப்போ நமக்கு என்ன கிடைச்சிருக்கு? 30 கிடைச்சிருக்கு. பாருங்க, இந்த 30 மைனஸ் 13, அப்போ இந்த 30ல இருந்து இந்த 17 மைனஸ் பண்ணா என்ன கிடைக்கும்? இந்த 30ல இருந்து இந்த 13 மைனஸ் பண்ணா நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும்? இந்த 17 அப்படிங்கறது கிடைச்சிரும். ஓகே, நமக்கும் இந்த 17 தானே வேணும். அப்போ இந்த டேர்ம் 30ல இருந்து 13 மைனஸ் பண்ணா 17 கிடைக்குது. இந்த கிடைச்சிருக்க இந்த 17, இந்த 17 கரெக்டா டிவைட் ஆகும், ரிமைண்டர் 0 கிடைக்கும். அப்போ ஆன்சர் கரெக்ட். ஓகே, நமக்கு அதுதான் வேணும், அதுதான் நமக்கு வேணும். இப்போ இந்த 17 வர்றதுக்கு நம்ம எக்ஸுக்கு என்ன வேல்யூ நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ணோம்? 30, அதுதான் சப்ஸ்டிட்யூட் பண்ணிருக்கோம். அப்போ எக்ஸ் இருக்கு இல்லையா, பாருங்க, இப்போ இந்த எக்ஸ் இருக்குல்ல, இதே இடத்துல இங்க என்ன இருக்கு, என்ன நம்பர் சப்ஸ்டிட்யூட் பண்ணிருக்கோம்? 30. அப்போ எக்ஸோட வேல்யூ என்னது? எக்ஸ் இஸ் ஈக்வல் டு 30. நம்மளோட ஆன்சர் கிடைச்சிருச்சு. ஃபர்ஸ்ட் இந்த டேர்ம் இருக்கு இல்லையா, இதோட ஆன்சர் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். எக்ஸ் இஸ் ஈக்வல் டு 30 சொல்லிட்டு இப்ப நம்ம என்ன பண்ண போறோம்னா, இந்த 30 வந்து இங்க ஒரு எக்ஸ் இருக்கு இல்லையா, 7x மைனஸ் 3, இந்த எக்ஸுக்கு பதிலா இந்த 30 சப்ஸ்டிட்யூட் பண்ணி நம்ம வந்து என்ன ஆன்சர் கிடைக்குதுன்னு பாக்க போறோம். ஓகே, இப்போ நம்ம அடுத்தது செய்யலாம். இப்ப பாருங்க, 7x மைனஸ் 3 கான்கரண்ட் டு y மாட்யூல் 17. இப்போ இந்த எக்ஸுக்கு பதில் நம்ம எக்ஸோட வேல்யூ 13 கண்டுபிடிச்சிட்டோம். ஓகே, அதை சப்ஸ்டிட்யூட் பண்ணிருக்கோம். ஓகே, இப்ப அடுத்து என்ன பண்ண போறோம்? அதை மல்டிப்ளை பண்ண போறோம். அப்ப 7 × 3 21, அந்த 0 நம்ம அப்படியே ஆட் பண்ணிக்கிறோம். சோ 210 மைனஸ் 3 கான்கரண்ட் டு y மாட்யூல் 17. இப்ப 210ல இருந்து 3 மைனஸ் பண்ணா என்ன கிடைக்கும்? 207. இந்த இந்த பக்கம் கான்கரண்ட்க்கு இந்த சைடு இருக்க y இந்த சைடு கொண்டு வந்தா என்ன ஆகும்? மைனஸ் y ன்னு ஆயிடும். கான்கரண்ட் டு மாட்யூல்
17. இப்ப இதுக்கு என்ன அர்த்தம், இந்த டேர்ம் இருக்கு இல்லையா, இது வந்து 17 மல்டிபிளா இருக்கும். அதாவது 17 வச்சு இந்த நம்பரை டிவைட் பண்ணா 0 கிடைக்கணும். ஓகே, அதுதான் மல்டிபிள் சொல்லுவோம். சோ அப்ப நம்ம என்ன பண்ணணும்னா, இந்த 207 17 டிவைட் பண்ண போறோம். பாருங்க 207 17, இந்த 20 எத்தனை 17 இருக்குன்னா ஒரு தடவை, சோ 17 நம்ம எழுதிக்கிட்டாச்சு. மீதம் என்ன இருக்கு, 3. ஓகே, இப்போ அந்த 7 கீழே இறக்கிடலாம். இப்ப 37 எத்தனை 17 இருக்குன்னா 2, 34. மீதம் ரிமைண்டர் என்ன இருக்கு, 3. இப்போ இந்த 207 அப்படிங்கிற நம்பர்ல இருந்து இந்த 3 மட்டும் நம்ம கழிச்சிட்டோம்னா நமக்கு வந்து ரிமைண்டர் வந்து 0 கிடைக்கும். சோ ஆட்டோமேட்டிக்கா 17 மல்டிபிள் ஆயிடும். அப்ப பாருங்க 207 - 3, ரிமைண்டர் தானே இந்த ஒய், 3 மாடியூல் 17. ஓகே, இப்போ இந்த ஒய் இருக்கு இல்லையா, நம்ம கிட்ட என்ன க்வெஸ்சன் கேட்டாங்க, ஒய்யோட வேல்யூ தான் நம்ம கிட்ட கேட்டிருக்காங்க. ஓகே, இப்போ இங்க ஒய் இருக்குல்ல, ஒய் இருக்கிற இடத்துல நமக்கு ஆன்சர் என்ன கிடைச்சிருக்கு, 3. அப்ப ஒய்யோட வேல்யூ என்னது, 3. அவங்க நம்ம கிட்ட என்ன க்வெஸ்சன் கேட்டிருக்காங்க, 7x - 3 இஸ் கான்ஸ்டன்ட் டு விச் நம்பர், அந்த விச் நம்பர் என்ன அப்படிங்கறத நம்ம கண்டுபிடிச்சாச்சு. அந்த நம்பர் வந்து 3, இந்த சம்மோட ஆன்சரும் 3 தான். அவ்வளவுதான் இந்த சம்.